சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மெகல் மார்காவ் அப்படிங்கிறப்பல இருக்கும் பிரகடனந்தாக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மெஹெல் மார்காவ் வந்து ரொம்ப அற்புதமாக ஆடி இருப்பார் பட் இதிலிருந்து ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதுலேருந்து எப்படி தப்பிச்சு போனார் அப்படிங்கிறத இந்த ஆட்டத்தோட சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துது இந்த ஆடத்துக்கு போகிறதுக்கு மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம வீக்லி க்ளப் டோர்னமெண்ட் வந்து நம்ம கிளப்ல கண்டெக்ட் இருக்கோம் இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்களும் வந்து கலந்து முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த கேமை பார்க்கலாம் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கிஷ் செஸ் அகாடமி அப்படிங்கிற டீமுக்கு மெக்னல் வந்து விளையாடுறாரு இந்த பக்கம் டபுள்யூஆர்ச்எஸ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னடந்தா வந்து விளையாடுறாரு இப்போ கேம் வந்து சி ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இ ஃபை ரிப்ளை ஆயிருக்காது இங்கிலீஷ் ஓப்பனிங் பட் அதுக்கப்புறம் இமீடியேட்டாகவே வந்து பார்த்திங்கனா ஏ த்ரீ வந்து விளையாடுறாரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங்கில் கொஞ்சம் டிவியேட் பண்ணி விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பட் நைட் எஃப் சிக்ஸ் நைட் சி த்ரீ அதுக்கப்புறம் பான் டு டி ஃபைவ் சி எக்ஸ் டி ஃபைவ் நைட் எக்ஸ் டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிவர்ஸ் சிசிலியன் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸோ இ ஃபோருக்கு சிசிலியன் விளையாடுற மாதிரி ஸோ இ ஃபோர் அதுக்கப்புறம் நைட் இ செவன் வந்து ட்ரா பண்ணுறாரு பின் அதுக்கப்புறம் நைட் எஃப் த்ரீ நைட் பி சி சிக்ஸ் பிஷப் சி ஃபோர் நைட் ஜி சிக்ஸ் அதுக்கப்புறம் பான் டு டி த்ரீ அண்ட் தென் பிஷப் இ செவன் ஸோ பிஷப் இ அப்புறம் ஹெச் ஃபோர் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னாக்கா பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு பண்ணிணதுக்கப்புறம் பிஷப் டு ஜி ஃபோர் விளையாட்றாரு இந்த பொசிஷனில் வந்து இது வந்து இலவசமான பான் கிடையாது ஏன்னா அதில் ஒரு சின்ன ட்ராப் இருக்குது கேப்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நைட்டில் கேப்சர் பண்ணிட முடியும் ஏன்னா உங்களால் திரும்ப பிஷப்பில் கேப்சர் பண்ண முடியாது அப்படி கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா குயின் ஹெச் ஃபைவில் ஃபோர்க்கு இருக்குது ஸோ அந்த காரணத்தினால பிஷப் டு ஜி ஃபோர் வந்து விளையாடுறாரு டாப் மூவ் தான் ஹெச் ஃபைவ் ஹெச் ஃபைவ் அப்புறம் நைட் டு ஹெச் ஃபோர் ஃபர்தராக அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய நைட்டில் இருக்கக்கூடிய பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாரு ஸோ கிங் எஃப் ஒன் கிங் எஃப் ஒனுக்கு அப்புறம் குயின் டு டி செவன் ஸோ குயின் டு டி செவனுக்கு பதில் அவர் ஹெச் சிக்ஸ் வந்து விளையாடினா இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ நைட் வந்து பார்த்திங்கனா டி ஃபைவ் ஸ்கொயருக்கு வந்து ஜஸ்ட் பிஷப்பையும் அட்டாக் பண்ணுது அடுத்து சி செவன் ஸ்கோயர்லையும் ஒரு ஐ பார்த்துக்கிட்டு இருக்கு பிஷப் டெக்ஸ் எஃப் த்ரீ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜி டெக்ஸ் எஃப் த்ரீ அதுக்கப்புறம் நைட் டு டி ஃபோர் ஸோ எஃப் த்ரீயில் டபுள் அட்டாக் இருக்குது இப்போது ஸோ பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போது அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ஹெச் சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஏன்னா இந்த நிலையில் வந்து ஹெச் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானமும் பட் இங்கே பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பான் டு ஜி ஃபைவ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலாக ஸோ ஜி ஃபைவ் பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஜஸ்ட் அந்த நைட்டை வந்து ஓட விடுறாரு ஸோ சி சிக்ஸ் விளையாடனோடனே நைட் டெக்ஸ் இ செவன் அடுத்து குயின் டெக்ஸ் இ செவன் ஸோ நைட்டுக்கு திரும்பவும் வந்து குயினால் பாதுகாப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்திங்கனாக்கா மார்கோவை வந்து பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு ஸோ எஃப் ஃபோர் புஷ் பண்ணதுக்கப்புறம் ஜி டெக்ஸ் ஹெச் சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஸோ ஜி டெக்ஸ் ஹெச் சிக்ஸ்க்கு அப்புறம் குயின் ஹெச் ஃபைவ் ஸோ டபுள் அட்டாக் ஆன் த நைட் ஸோ நைட்டு கீழே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எஃப் ஃபைவ் வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு ஸோ இந்த கேம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேம் ஆக்சுவலாக ஸோ ஆல்ரெடி ஒயிட் வந்து பெட்டராக தான் இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் ப்ளஸ் கிங் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ரொம்ப டேமேஜாக இருக்குது அவருக்கு டேமேஜாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கிட்ட பிஷப் பேர் இருக்குது ஸோ நைட் எஃப் அப்புறம் குயின் டெக்ஸ் எச் சிக்ஸ் வந்து விளையாடுறாரு அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவும் பிஷப் இன்ட் எஃப் ஃபோர் ஏன்னா இ இன்ட்டு எஃப் அப்புறம் இ ஃபைவ் ரொம்ப ஸ்ட்ராங்கானமும் உங்களால் பானை வெட்ட முடியாது ஏன்னா குயினும் கிங்கும் ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கேஸ்லிங்கும் இந்த இந்த பொசிஷனில் வந்து ட்ரை பண்ண முடியாது அப்படியே நீங்கள் கேஸ்லிங் ட்ரை பண்ணாலும் எஃப் சிக்ஸ் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவும் இருக்கும் இப்போ இந்த குயின் வந்து இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்து இந்த எஃப் செவன் பானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் போகுது ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர்ட் வின்னிங் ஃபார் ஒயிட் பட் ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா குயின் இன்ட்டு ஹெச் சிக்ஸ் விளையாட்றாரு அதுக்கப்புறம் நம்ம ப் நம்ம வேரியேஷனில் பார்த்தா அதே மூவ் கேஸ்லிங் வந்து செய்கிறார் ஃப்ரகு ஸோ அதுக்கப்புறம் பிஷப் பிஷப்பிட்டு எஃப் ஃபோர் இன்ட் இன்ட்டு எஃப் ஃபோர் சேம் வேரியேஷன் குயின் டெக்ஸ் எஃப் ஃபோர் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கிங் மட்டும் கேஸ்ல ஆயிருக்கு ஸோ பான் டூ ஹெச் ஃபைவ் வந்து விளையாடுறாரு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஒரு மூவாக இருக்கலாம் ஏன்னா ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரூக் டு சி ஒன் டு ஜி எயிட் அதுக்கப்புறம் பான் டூ பி ஃபோர் ஸோ குயின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறார்னு நினைக்கிறேன் ஸோ ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் டெம்பரரியாக பி ஃபைவை ஸ்டாப் பண்ணுது நான் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒயிட்டால் ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இந்த பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணி அட்டாக்கு தயாராகலாம் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஃபோர் பி ஃபைவ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் கேமில் குயின் ஈ த்ரீ விளையாட்றாரு இதனால் வந்து அவருக்கு கூடிய கொஞ்சம் அட்டாக்கிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஏன்னா ஜஸ்ட் வந்து குயினெல்லாம் அந்த நைட் அட்டாக் ஒரு ரூக்க மூவ் பண்ணி பாதுகாப்பு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பிஷப் டி ஃபை ஸோ இங்கே தான் வந்து அந்த சிக்கலான பொசிஷன் வந்து உருவாக ஆரம்பிக்க போகுது ஸோ பிஷப் டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னை வந்து எக்ஸ்பிளாயிட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நைட்டையும் வெட்டுறதுக்கு தயாராகிறாரு ஸோ அந்த காரணத்தில் நைட் எஃப் ஃபைவ் ஸோ டெஸ்பெர்டாவா மாதிரி இங்கே பண்ண பார்க்குறாரு ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயின் மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் இருக்குது சப்போஸ் இந்த பொசிஷனில் இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணும்போது குயினை வந்து நம்ம ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரூக்கால் பிஷப்பை வெட்ட முடியும் இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர்டு பெட்டர் ஃபார் பிளாக் இந்த என் கேம் ஸோ குயின் ஏ செவன் வந்து ட்ரை பண்ணுறாரு இதனால் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ ரூக் ஹெச் சிக்ஸ் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த ஹெச் ஃபைவ் பண்ண அட்வான்ஸ் பண்ண ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது சி சிக்ஸ் ஸ்கொயரை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஸோ ரூக் டேக்ஸ் ஹெச் ஃபைவ் ஒரு ப்ரில்லியண்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு ஸோ ஜஸ்ட் இந்த சி சிக்ஸ் குயரில் இருக்கக்கூடிய டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ண பார்க்குறாரு இங்கே வந்து இந்த டெக் சி சிக்ஸ் அனதர் ப்ரில்லியன் மூவாக இருக்கும் அதனால் அதை தடுக்கிறதுக்காக ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை லிஃப்ட் பண்ணுறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ரூக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு என்டையர் ரூக்கையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு இது ப்ரில்லியண்ட்டான ஒரு மூ ஸோ ரூக் டெக்ஸ் ஹெச் ஃபைவ் நடந்ததுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ரூக் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு ரூக் டெக் சி சிக்ஸ் செக்கு கேம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது பட் இந்த மாதிரி அட்டாக்கில் வந்து நம்ம ஒரு மூ தப்பு பண்ணால் கூட ஈஸியாக வந்து தோல்வி அடைஞ்சிருவோம் பட் கிங் டு டி செவன் வந்து விளையாட்றாரு ப்ரக் இந்த நிலையில் வந்து இந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா தான் எல்லாரோட கேள்வியாக இருக்கும் முதல்ல கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியும் பட் இங்கே இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரேட்டட் பிளேயர் ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேட்டெட் பிளேயர் அந்த காரணத்தினால அவருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் பண்ணி கேமை வந்து ட்ரா பண்ணாலே வந்து போதும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு ட்ரா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிங்கை வந்து பார்த்திங்கன்னா டி செவனுக்கு கொண்டு போய் ரிஸ்க் அது எடுக்கிறாரு ஸோ டெக்ஸ் பி செவன் செக்கோடு வருது அதுக்கப்புறம் கிங் இ எயிட் எல்லாமே ஒன்லி தான் நான் சொன்ன மாதிரி ஏதாவது மூவ்ஸ் நம்ம வந்து தப்பாக விளையாடும் போது கேம் வந்து தோல்வியை தழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரூக் சி செவன் போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ண போகிறீங்க பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணால் என்ன பண்ணுவீங்க இதில் ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்கள் குயினுமே அட்டாக்ல இருக்குது ஸோ நீங்கள் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணீங்கன்னா என்ன மூவ் பண்ணுவீங்க ஸோ இந்த பொசிஷனில் வந்து தமிழில் நீங்கள் இதே பொசிஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரூக் சி செவன் ஸோ ரூக் சி செவன் அடுத்து ஒரு ரெண்டு இருக்குது ஸோ அந்த அந்த தான் நான் வந்து தமிழில் வச்சுருக்கேன் ஸோ இங்கே ப்ரக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு இ த்ரீ செக் ஏன்னா இவருமே வந்து இங்கே பர்பசல் செக் கிடச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பொசிஷன் வந்து லாஸ்ட் பொசிஷன் மாதிரி இருக்கும் நம்ம சரியாக வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாத போது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்கு பத்து செகண்ட் வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால அவர் கம்ஃபர்டபுளாகவே விளையாடலாம் ஆனால் பங்குக்கு இருபத்தி ரெண்டு செகண்ட்ஸ் தான் இருக்குது நைட் இ த்ரீ செக் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கிங்கை வந்து இ டூ ஸ்கொயர் கொண்டு வராரு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணும்போது இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணால் உங்களுக்கு கிங்குக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட் அலாங் த ஓப்பன் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேஜர் பீசஸ் வச்சு செக்மேட் பண்ணிரலாம் அஞ்சு மூளை இந்த மாதிரி ஸோ ஈஸியான செக்மேட் தான் ஸோ அந்த காரணத்தினால அவர் வெட்ட முடியல அதனால் கிங்கை ஈட்டு கொண்டு வராரு கொண்டு நைட் டெக்ஸ் டி ஃபைவ் வந்து விளையாடுறாரு பட் இன்னமும் வந்து குயினை நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு இந்த பொசிஷனில் அவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு ரூக் டெக்ஸ் இ செவன் செக்கு நைட் டெக்ஸ் இ செவன் அண்ட் தென் குயின் டெக்ஸ் ஏ சிக்ஸ் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது மெட்டீரியல் வைஸ் எல்லாமே சமமாக இருக்குது ரெண்டு ரூக்குக்கு குயின்னு இருக்குது அடுத்த நைட்டுக்கு ப்ளஸ் பானுக்கு பார்த்திங்கன்னா அவர் அழகாக வந்து பான் வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பான் எக்ஸ்ட்ராவும் இருக்குது ஓகேங்களா பட் இந்த என் கேம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட கிங்குமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் வந்து அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆர் விஷுவலாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒயிட்டோட கிங்கு ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி தெரியும் பிளாக் கிங் கொஞ்சம் அன்சேஃபாகவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வல்லரபுலாகவும் இருக்க மாதிரி நமக்கு தோணும் பார்த்தாக்கா பட் இந்த பொசிஷனில் வந்து நைட் டு ஜி சிக்ஸ் கேம் வந்து கம்ப்ளீட்லி ஈக்குவல் இடையில் வந்து அவர் வின்னிங்கில் இருந்தார் இவர் வின்னிங்ல இருந்தார் அந்த மாதிரி இருந்தது ரே ரேப்பிட் கேம் அப்படிங்கிறதுனால ஸோ பான் டு பி ஃபைவ் இதுதான் வந்து பிளெண்டர் ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் வந்து பிளாக்குக்கு இருக்குது ஸோ அதை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குறுகிய நேரத்தில் சில மூவ்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு ப்ரக் வந்து டைம் கெயின் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஏழு செகண்ட் வச்சுருக்காரு ஸோ பி ஃபைவ் வந்து பிளெண்டரு ஸோ அவர் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா கிங் இ த்ரீ ஸோ கிங் இ த்ரீயோட ஐடியா என்ன அப்படின்னா நைட் எஃப் ஃபோர் செக்கை அவாய்ட் பண்ணுறது பட் அதை செக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அவர் பி ஃபைவ் ஏன்னா அவருக்கு கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் பாஸ் பண்ண கிரியேட் பண்ணி பாஸ் பண்ண புஷ் பண்ணி ஏதாவது த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறது தான் ஸோ அதனால் அவர் வந்து விளையாடுறாரு ஸோ நைட் எஃப் ஃபோர் செக் பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிங் இ த்ரீ வந்ததுக்கப்புறம் நைட் டெக்ஸ் டி த்ரீ இருக்குது ஸோ ஒரு பான் வந்து டிராப் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே குயின் சி சிக்ஸ் செக் கொடுக்குறாரு கிங் இ செவன் வந்ததுக்கப்புறம் பான் டூ பி சிக்ஸ் அட்வான்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு ஆனால் இங்கே திரும்ப வந்து அவர் ரூக் ஹெச் த்ரீ செக் வந்து மிஸ் பண்ணுறாரு ஸோ ரூக் ஹெச் த்ரீ செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனமோ ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் குயினை லாஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ எஃப் த்ரீ வந்து விளையாடுறாரு கிங்கை இ டூவில் போட்டிங்க அப்படின்னா மேட்டின் டூ இந்த மாதிரி ஸோ அந்த காரணத்தினால இ டூ ஸ்கொயர்க்கு வர முடியாது சப்போஸ் நம்ம டி டூக்காவது போகலாமா பார்த்தா டிஸ்கவரியில் மாட்டிப்போம் அங்கேயும் போக முடியாது அந்த காரணத்தினால எஃப் த்ரீ தான் ஒன்லி மூ எஃப் த்ரீ வந்ததுக்கப்புறம் மூ பிரில்லியன் வந்து இங்கே பார்க்க போகிறோம் ரூக் டேக்ஸ் எஃப் த்ரீ ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ரூக்கை கேப்ச்சர் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்க்கு இருக்குது ஸோ அந்த என் கேம் வந்து பிரக்க்கு வின்னிங் என் கேம் தான் ஸோ அதனால் அந்த ரூக்கு சாக்ரிஃபைஸும் அக்செப்ட் பண்ண முடியல கிங் இ டூ போனதுக்கப்புறம் அவர் ரூக்க எஃப் சிக்ஸ் கொண்டு வர்றாரு கேம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சமமாகுது பட் இந்த பொசிஷனில் ஒரு விளையாடி இருக்கக்கூடிய மூ வந்து பார்த்தீங்கன்னா ரூக் எஃப் டூ செக்கு கிங்கை மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பானுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த பாஸ்பானை எங்கேயும் போக விடாமல் தடுக்கிறதா அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து லாஸ்ட் பொசிஷன் ஆர் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஜுக்ஸாங்னு கூட சொல்லலாம் பட் இதேமாதிரி ஒரு நிலமை லேட்டராக இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வர வைப்பார் ரூக் எஃப் சிக்ஸ் குயின் பி ஃபைவ் நைட் சி ஒன் செக் கிங் இ ஒன் நைட் டு டி த்ரீ செக் கிங் இ டூ ரூக் எஃப் டூ செக் அண்ட் தென் கிங் இ த்ரீ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து விளையாடுறாங்க கேம் வந்து சமமாக போயிட்டுருக்கு ரூக் பி டூ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஆஸ்பானுக்கு பின்னாடி அந்த ரூக்கை வந்து வைக்கிறாரு நைட்டோட சப்போர்ட்டில் குயினையும் அட்டாக் பண்ணுறாரு ஸோ குயின் சி ஃபோர் இங்கே அவர் விளையாடக்கூடிய மூ இங்கே ஆக்சுவலாக ரிப்பூட்டேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது குயின் ஜி ஃபைவ் செக் மூலயமா ஸோ அது லைன்ஸ் நம்ம எல்லாமே பார்க்க முடியாது பட் குயின் ஜி ஃபைவ் வாசதமும் பட் கேமில் வந்து அவர் குயின் சி ஃபோர் விளையாடுறதுனால ரூக் டூ டி செவன் ஓகே பி செவன் ஸ்கொயரையும் செக்யூர் பண்ணிடுறாரு இனிமே பி பான் எங்கேயும் ஃபர்தராக வந்து அட்வான்ஸ் ஆக முடியாது ஸோ நைட்டையும் வெட்ட முடியாது ஸோ குயின் சி சிக்ஸ் ஸோ அந்த சில நகரங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஜுக்ஸ்வாங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜுக்ஸ்வாங்காக தான் பார்க்கப்படுது ஸோ குயின் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் ரூக் பி த்ரீ இங்கே டூ இ டூக்கு அப்புறம் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா இ ஃபைவ் ஸ்கொயரில் வைக்கிறாரு ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயின் அட்டாக் பண்ணுறதால குயின் வந்து பார்த்திங்கன்னா செக் கொடுக்குது செக்கு கொடுத்ததுக்கப்புறம் கிங் இ சிக்ஸ் விளையாடுறாரு பட் இந்த நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு நான் எப்போ மென்ஷன் பண்ண மாதிரி இது ஜுப்ஜாங் பொசிஷன் ஒயிட்னால எந்த ஒரு ப்ரோக்ரஸுமே பண்ண முடியாது ஒன்லி லாஜிக்கல் கண்டினியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த ரூக் அட்டாக் பண்ணலாம் ஸோ குயின் சி டூ அந்த மாதிரி நம்ம வந்து ரூக் அட்டாக் பண்ணும்போது உங்கள் பான் வந்து ட்ராப் ஆகிடும் சரி ஓகே நம்ம பானுக்கு இந்த பா குயின் தான் டிஃபென்ஸ் இருக்குது நம்ம வந்து பாஸ் பண்ண கனெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி யோசனை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் தான் முடியும் ஸோ இது வந்து ஜஸ்ட் மேட் இன் ஃபோர் ஆர் ஃபைவ் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு ரூக் பி டூ செக் வைக்கலாம் கிங் இ த்ரீ அண்ட் தென் ரூக் டி த்ரீ செக் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மெய்டிங் பேட்டர்ன் இது ஸோ ரூக் எஃப் த்ரீ செக்கு கிங் ஜி ஃபைவ் அதுக்கப்புறம் ரூக் ஜி டூ செக் ஸோ கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபோர் ஸ்கொயர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து திரும்பவும் ஜி டூ ரூக் செக் கொடுக்குறோம் ஹெச் டூவில் கிங் ஜி ஃபைவ் வந்ததுக்கப்புறம் ஒரு கிலர் பான் செக்மேட் வந்து டெலிவரி பண்ண முடியும் இந்த மாதிரி ஸோ அந்த காரணத்தால் இது ஜுக்ஜாங் பொசிஷன் அப்படிங்கிறதுனால பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த நிலையில் நாற்பத்தி ஏழாவது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மிஹைல் மார்க்காவை வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு ரொம்பவே ஒரு அற்புதமான மா ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிருக்காரு மெக்கேல் மார்க்காவ் அண்டு பிரக்னானந்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் இழையில வந்து பார்த்திங்கன்னா தப்பியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ளே வந்து கொடுத்துருக்காரு மெக்கேல் மார்க்காவ் ஸோ அவருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லணும் பட் இந்த மாதிரி சிக்கனால பொசிஷன்லேருந்து ப்ரக்கு தப்பிச்சு வந்தது நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் அந்தளவுக்கு இருக்குது அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு அப்செட் நல்லா இருந்திருக்காது ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதே இதேமாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்